ஹலோ மக்களே, வணக்கம். சாரிங்க, இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலான் தான் பார்த்தேன். லைட்டாக தொண்டையில் பிரச்சனை. எஸ், வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு சிம்பிளான ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸ்சேஞ்சஸ் வந்து புதுசு புதுசாக கொண்டு வந்துட்ருக்காங்க. எக்ஸாம்பிள், இந்த 93-94 இந்த எக்ஸ்சேஞ்சில் கூட பார்த்தீங்கன்னா சேம் டோட்டி அண்டு விண்டர் வேர்ல்ட் கப்ஸ் ரெண்டு ஈவெண்ட்டை சேர்ந்த பிளேயர்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் ஒருத்தருக்கு கொடுத்த அதே பிளேயர்ஸு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிறையா பிளேயர்ஸு இப்போ நீங்கள் சேல் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா அதிக எஃப்சி காயின்ஸுக்கு அந்த பிளேயர்ஸை சேல் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் தான் நிறையா பேர் பிளேயர்ஸை பை பண்ணி, இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பிளேயர்ஸை பை பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி செல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. இப்போ ட்ரிபிள் 9 பிளஸ் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பெர்னாண்டோ செல்வாக்கு 9 பிளஸ் செல் குவான்டிட்டி, ஜூலியன் பிராண்டுக்கு 9 பிளஸ் செல் குவான்டிட்டி, அண்ட் இந்த வரையில் தான் எனக்கு கொடுத்தாங்க. இவருக்கும் பார்த்தீங்கன்னா 500க்கு மேலே சப்ளைஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதிகமான சப்ளைஸ் இருக்க பிளேயர்ஸை எப்படி ஈஸியாக செல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸை வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து செல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அல்லது அவரோட எக்ஸாக்ட் ரிஃப்ரெஷ் டைம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த டயத்தில் வந்து நீங்கள் அகைன் ரீசெல் கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலே உங்களோட பிளேயர்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் செல் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பரல் அப்படி தான் செல் பண்ணேன். ஏன்னா ஆரம்பத்தில் அவர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் இருந்தது, 9 பிளஸ் சேல் குவான்டிட்டியும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாக்டாக ரிஃப்ரெஷ் டைம்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு டேங்க் கிடையாது, எனக்கு நேரமே இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட் சும்மா ரீசெல் மட்டும்தான் அப்பப்போ கொடுத்துட்ருந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 12 மில்லியனுக்கு வர நான் சேல் பண்ணியிருந்தேன். ஸோ ஓகே, அடுத்து எப்படி அந்த பிளேயர்ஸோட ரிஃப்ரெஷ் டைமத்தை கண்டுபிடிச்சு நம்ம செல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ ஓகேங்க, அடுத்தது அந்த ஃபிஃபா ரெண்டர்ஸ் அல்லது ஃபிஃபா ப்ரைஸ் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி எப்படி பிளேயர்ஸோட ரிஃப்ரெஷ் டைம் கரெக்டாக கண்டுபிடிச்சி சேல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா டியோகோ சோட்டா செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட இருக்க பிளேயர்ஸில் அதிகமான சேல் குவான்டிட்டி இருக்குது டியோகோ சோட்டாக்கு தான். 9 பிளஸ் சேல் குவான்டிட்டி இருக்குங்க இவருக்கு, மற்ற பிளேயர்ஸுக்கெலாம் சேல் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த பிளேயர்ஸை சேல் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அவங்களோட லோவஸ்ட் வேல்யூக்கு சேல் பண்ணுறீங்களா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா இந்த வேல்யூக்கு சேல் பண்ணால் தான் உங்களோட ப்ரைஸ் வந்து ரொம்ப வேகமாக சேல் பண்ண முடியும். இப்போ வேறு ஏதாச்சும் அமௌண்ட் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் லோயஸ்ட் வேல்யூ மேலே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கனாலே சேல் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் சேல் கொடுங்க. அண்ட் இந்த ரிஃப்ரெஷ் டைம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா எல்லா பிளேயர்ஸுக்குமே ப்ரைஸ் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அது எந்த பிளேயராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிற டயத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டாக சேல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பிளேயர் வந்து ஃபஸ்ட்டாக சேல் ஆகிடுவார். ஸோ அதை தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். இதற்கு வந்து நீங்கள் ஃபிஃபா ரெண்டர்ஸ் அல்லது ஃபிஃபா ப்ரைஸ் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க, அல்லது நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் கூட இதை இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரைஸ் ரீஃப்ரெஷ் ஆகிற டயத்தை கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஃபிஃபா ப்ரைஸ் அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இங்கே சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா டியோகோ ஜோட்டாவோட நேமை வந்து நம்ம சர்ச் பண்ண போகிறோம். சாரி, மாற்றி டைப் பண்ணிட்டேன். ஓகே, வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் வந்துருச்சு. ஐடி 9 OVR இருக்க இந்த கார்டு தான் இப்போ நம்ம சேல் பண்ண போகிறோம். ஏன்னா என்கிட்ட மற்ற 90 பிளஸில் இருக்க பிளேயர்ஸுக்கெலாம் சேல் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இவருக்கு தான் 9 இருக்குது. ஸோ அதனால தான் இவரை நாம் சேல் பண்ண போகிறோம். எஸ், இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அது உங்களோட பிரச்சனை இல்லை, அவங்களோட பிரச்சனை. நிறைய ஆட்ஸ் வரனால அந்த மாதிரி ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த மாதிரி நீங்கள் அந்த சர்ச் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கிளாக் சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை ஜஸ்ட் டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிளேயருக்கும் அவங்களோட ப்ரைஸ் ரீஃப்ரெஷ் ஆகிற டைமத்துக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்றத காட்டும். டியோகோ சோட்டாக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மணி நேரம் 29 நிமிடங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 1 மணி நேரம் 29 நிமிடங்களுக்கு அப்புறம் 0-0-0 வரும் பாருங்கள், அந்த டயத்தில் நீங்கள் மறுபடியும் இங்கே இருக்க ரீசெல் கொடுத்தீங்க அப்படின்னா இவரோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியன் இருக்குது. அந்த ரீஃப்ரெஷ் டைமத்துக்கு அப்புறம் 1.2 மில்லியன், 1.3 மில்லியன் அந்த மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் செல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பிளேயர் வந்து குயிக்காக செல் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. எப்போ அப்படின்னா இந்த இந்த டைமிங் இருக்குது பாருங்கள், இப்போ 1, அடுத்தது 29, 19, 18, 17 அப்படின்னு மாறிட்டு இருக்கா. இந்த மாதிரி 1, 29 இருக்கிறது வந்து 0-0 வந்துடும். அண்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா 13, 12, 10, 9, 8, 7 அப்படின்னு வரும்போது நீங்கள் ரெடியாக இருக்கணும். கரெக்டாக அந்த இடத்துல 6 இருக்கா, அப்போ 5, 4, 3, 2, 1, 0 அப்படின்னு வரும்போது ரீசெல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பிளேயரை வந்து நீங்கள் குயிக்காக ரீசெல் பண்ணிக்கலாம். இப்போ டியாகோ ஜோட்டாவை இந்த மாதிரி சேல் பண்ண முடியுமா ரீஃப்ரெஷ் டயத்தை வச்சு அப்படின்னா சேல் பண்ண முடியாது. அதற்கான ரீசன் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் வேல்யூங்க, அதாவது எல்லா பிளேயருக்குமே ஒரு லோயஸ்ட் வேல்யூ அப்படின்றத செட் பண்ணியிருப்பாங்க. இப்போது 89 OVR இருக்குன்னா இவ்வளோ தான் லோயஸ்ட் வேல்யூ, 1.4 மில்லியன் தான். 90 OVR 2 மில்லியன் தான் லோயஸ்ட் வேல்யூ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஓவிஆர் பிளேயர்ஸுக்கும் குறிப்பிட்ட வேல்யூ இருக்கும். அதாவது அந்த ப்ரைஸை விட
அந்த பிளேயர்ஸோட வேல்யூ வந்து குறையவே குறையாது. இப்போ 89 ஓவியார்னா 1.4 மில்லியனை விட குறைஞ்சி போகவே போகாது. ஸோ இந்த மாதிரி லோவஸ்ட் வேல்யூ இருக்கனால இப்போதைக்கு டியாகோ ஜோட்டாவை செல் பண்ண முடியாது. பட் நான் இந்த மாதிரி ஆர்டரில் செல் கொடுத்துட்டு ஆர்டரில் வச்சுருந்தேன் அப்படின்னா எப்போ வேணால் செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் இப்போ ஹை ஓவியாரில் இருக்க பிளேயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் முன்னாடியே சொன்ன பெர்னார்டோ சில்வா, ஜூலியன் பிராண்ட், இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கெல்லாம் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற கரெக்ட் டயத்தில் நீங்கள் செல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பிளேயர் உடனே செல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல் செட் பண்ணிக்கோங்க.